மீனராசி என்பர்களே, புரட்டாதி நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நான்கு பாதம், ரேவதி நட்சத்திரத்தில் நான்கு பாதங்கள் கொண்ட உங்கள் எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவையே எண்ணம் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும்னு சொல்ல, அந்த மாதிரி எண்ணிய காரியத்தை சட்டுன்னு முடிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள். அஷ்டமத்தில் குரு இருக்கங்காட்டி ஒரு சில வேலைகள் ஒன்றுக்கு இரண்டு முறை பண்ண வேண்டியதாக இருக்கும், இருந்தாலும் நல்ல லாபகரங்களாக கூடி வரும். வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப சேஃப்டி முக்கியம். ஏதேனும் ஒரு காரியம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல ஏதேனும் இருக்கான்னு பார்த்துட்டு செயல்படுறது நல்லது. எடுத்த காரியங்கள் லாபகரமாக முடிவேல் உங்களுடைய பேச்சு வசீகரத்தை கொண்டு வந்து கொடுக்கும். நிறைய காரியங்களில் நீங்கள் முன்னின்று அந்த காரியத்தை வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறைய. உபயராசியில் இருக்கிறவா, அதாவது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த நாளும் பார்த்துட்டு உபயராசின்னு பேர். நம்ம பண்ணக்கூடிய காரியம் பல பேருக்கு உதவிகரமாக இருந்துட்டு இருக்கும். அவளால் அப்படியே முன்னேறிண்டே போயின்னு இருப்போம், நம்ம இப்படியே இருக்கோம்னு சில கவலைகள்லாம் இருக்கும். ஆனால் முயற்சி பண்ணி செயல்பட்டோம்னா, திட்டம் போட்டு வேலை செஞ்சோம்னா நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு.